ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மீடியா லஸா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு இப்போ நம்ம செகண்ட் வேவ்ல இருக்கோம். இந்த செகண்ட் வேவ்ல இந்தியா லெவலில் கொரோனா கேசஸ் கம்மியாகிட்டே வந்துகிட்டு இருக்கு. என்னதான் நம்ம இந்தியா லெவலில் கோவிட் கேசஸ் கம்மியாகிட்டே வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் கோவிட் கேசஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. நேற்று ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 35,500 கேசஸ் நியூ ஆட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, 490 பேர் ஒரே நாளில் இறந்து போயிருக்காங்க. இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு பிளாக் ஃபங்கஸ்னால் என்னென்னே தெரியாமல் இருக்குது. ஸோ நான் கேதர் பண்ண விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த விஷயத்தால் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கோவிட் செகண்ட் வேவ்ல இருந்தாலும் ரீசெண்டாக பிளாக் ஃபங்கஸ்னால் ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ்னால் என்ன, இது நம்ம உடம்புக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது, இது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, இது யார் யாருக்கெல்லாம் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுது, இந்த பிளாக் ஃபங்கஸோட சிம்டம்ஸ் என்ன, அண்ட் இந்தியாவில் பிளாக் ஃபங்கஸால் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிளாக் ஃபங்கஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, சாயில், பிளான்ஸ், அப்புறம் கெட்டுப்போன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கும். இந்த பிளாக் ஃபங்கஸ் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னா, ஆல்ரெடி கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆன பேஷண்ட்ஸ் தான் மெயினாக அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு வைரஸ் ஆல்ரெடி அட்டாக் ஆகிட்டு வந்ததால் அவங்களோட இம்யூனிட்டி பவர் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஃபங்கஸ் ஈஸியாக அவங்க உடம்புக்குள்ளே போயிடுது. கோவிட் ரெக்கவர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளாக் ஃபங்கஸ் நம்ம உடம்புக்கு வந்தோடனே எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோஸு, த்ரோட்டு, ஐஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சம்டைம்ஸ் பிரெயினை கூட அஃபெக்ட் பண்ணுது. நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் லாஸ்ட் வீக் பிளாக் ஃபங்கஸோட சிம்டம்ஸ் பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, மூக்கடைப்பு, ஒற்றை தலைவலி, பல்வலி. அதுக்கப்புறம் நார்த் சைடில் பிளாக் ஃபங்கஸால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸை அனலைஸ் பண்ணதில் நிறைய பேருக்கு கண் பார்வைகளும் மங்களாக தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த பிளாக் ஃபங்கஸ் மேஜராக அஃபெக்ட் ஆகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு, கண்ணம், அதுக்கப்புறம் வாய்ப்பகுதியில் பிளாக் லெஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நோஸ்ல இருந்து பிளாக் கலரில் ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மும்பையில் இருக்க டாக்டர் அக்ஷய் நாயர் லாஸ்ட் வீக் நமக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஏப்ரல் மந்த் மட்டும் கிட்டத்தட்ட 60 பேஷண்ட்ஸை பார்த்துருக்காராம், அதாவது பிளாக் ஃபங்கஸ் பேஷண்ட்ஸ் 60 பேரை பார்த்துருக்காராம். ஸோ இந்த 60 பேரில் மேக்ஸிமமாக கோவிட் ரெக்கவரியான பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்களாம். ஸோ எதனால் வந்து கோவிட் ரெக்கவரியான பேஷண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன ஸ்டேஜில் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, கோவிட் ரெக்கவரி ஆகிட்டு கிட்டத்தட்ட 2-3 weeks டைம் எடுத்துக்கிறாங்க பிளாக் ஃபங்கஸ் வர்றதுக்கு. அப்புறம் டாக்டர் அக்ஷய் நாயர் நமக்கு மேஜராக 3 அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் என்னென்னா, கோவிட் ரெக்கவரியான பேஷண்ட்ஸ்க்கு சுகர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன்று என்னென்னா, ஹைஜீனிக்காக இருக்க சொல்லியிருக்காரு. அன்ஹைஜீனிக்காக இருந்தால் கூட இந்த ஃபங்கை வந்து ஈஸியாக உடம்புல அட்டாக் ஆகிடுமா. தேர்ட் ஒன்று என்னென்னா, இந்த ஃபங்கை யங்ஸ்டர் தான் மேக்ஸிமம் அட்டாக் பண்ணுமா. இது வரைக்கும் பிளாக் ஃபங்கஸால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட லைஃபை காப்பாற்ற ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ஐஸ் அண்டு அப்பர் ஜாஸையும் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வரைக்கும் பிளாக் ஃபங்கஸால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு ஆன்டி வீனஸ் ஃபங்கல் இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் ரெக்கவரி ஆகாங்களாம். இந்த இன்ஜெக்ஷனோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5-6,000 வருமா. ஸோ அது இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷனை 6-8 weeks வந்து கண்டினியூஸாக போட்டால் மட்டும்தான் அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வருவாங்களாம். இந்த பிளாக் ஃபங்கஸால் மேஜராக அஃபெக்ட் ஆன ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, உத்தரகாண்ட் அண்ட் பீகார். இது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 9 கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்துஸ்தான் டைம் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் டோட்டலாக பிளாக் ஃபங்கஸால் அஃபெக்ட் ஆன கேசஸ் வந்து 7,250 கேசஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, 200 பேர் வந்து பிளாக் ஃபங்கஸால் இறந்து போயிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கோவிட் செகண்ட் வேவ்ல இருந்தாலும் என்னடா இது புதுசாக பிளாக் ஃபங்கஸ்னு ஒரு நோய் வந்திருக்கேன்னு எல்லாரும் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ்ன்றது ஓல்டு டிசீஸ் தான். ஸோ அப்போ வந்து ஓல்டாக ரேராக வந்ததால் நமக்குலாம் தெரியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கோவிட் கேசஸ் ரொம்பவே அதிகமாகிட்டுருக்குன்னு லாக்டவுனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 31 May வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு 10-15 days கம்மியாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் நம்புவோம். ஸோ தயவு செஞ்சு வெளியில் போனால் சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைஜீனிக்காக இருங்க கண்டிப்பாக. ஸோ இதோட அந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்த அவேர்னஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ இதனால் அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். மெனி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.